ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் காமிக்க போற ரெசிபி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபி. செட்டிநாட் குசைல ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலப்பூ வச்சு பண்றது. நம்மளுக்கு மீன் குழம்பு மாதிரியே நம்ம டேஸ்ட்ல பண்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பிளஸ் அந்த பாலப்பூவை வந்து நம்ம பஜ்ஜி மாதிரி பண்ணி போடுறப்போ ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ரொம்ப வித்தியாசமான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்டெப் இது தான். ஸோ முதல்ல வந்து இந்த வாழைப்பூ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டேமெண்ட் இருக்கும். அதோட அந்த பேக் மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துருங்க. அது இருந்ததுன்னா ரொம்ப கசக்கும், இதெல்லாம் எடிபிள் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் எடுத்து நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து நிறையா லைக் ஒரு பாட்டில் வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. தண்ணி கொதி வரும்போது இந்த வாழைப்பூவை நம்ம போட்டுட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைப்பூவை மோரில் கூட கழுவி நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வரைக்கும் மோரில் ஊற வச்சாலும் உங்களுக்கு அந்த கசப்பு வந்து ரொம்ப தட்டாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு நல்ல தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற வாழைப்பூவை நீங்கள் வாழைப்பூ வடை பண்ணிக்கலாம், இல்லை வாழைப்பூ கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும் வாழைப்பூவில். இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம முக்கி போடுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு ஒரு கப், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, உப்பு, அதோடு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள். இது போட்டு நம்மளுடைய பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கட்டி இல்லாமல் நம்ம மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வாழைப்பூவை ரெண்டு ரெண்டாக வந்து நம்ம தண்ணியில் இந்த பேட்டரில் முக்கி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா பொறிக்காதீங்க, அட்லீஸ்ட் ரெண்டு மூணு அப்படி கொத்து கொத்தாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது பார்க்க வந்து அந்த மீன் ஷேப்லேயே இருக்கும். ஸோ ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு மூணு வாழைப்பூவாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாவில் வந்து பிரிஞ்சு போகுது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் குழம்புல போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வர்றப்போ ரொம்ப செவக்கக்கூடாது, செவந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தட்டும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கிறப்போ நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, சோம்பு இது போட்டு தாளித்த உடனே கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் இல்லைனா ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். வதங்கின பிறகு ஒரு 12-15 சின்ன வெங்காயம் நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்குறப்போ ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு இந்த தூள்லெல்லாம் இருக்கிற பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். சப்போஸ் வந்து அந்த மசாலா தூள் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பேர்ன்ட் ஸ்மெல் வராது. இந்த மாதிரி வதங்கின பிறகு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி வதக்கி அந்த புளியை தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய், 1/10 முந்திரிப்பருப்பை நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போன பிறகு நம்ம பொறிச்சு வச்ச அந்த நெத்திலி மீன் போட்டு உடனே வந்து நீங்கள் இறக்கிடணும், அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. ஸோ இதை சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. எந்த சைட் டிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற அந்த பொறிச்ச
வாழைப்பூவை செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த சைவ மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மீன் குழம்பு மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சீக்கிரம் வர இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. என்னுடைய டே டு டே குக்கிங்கை வந்து நான் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.